அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 11 வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து பாடம் 2 உள்ள மிக முக்கியமான 30 மாதிரி வினா விடைகளை பார்க்கலாங்க. இந்த மாதிரி வினா விடைகளை தேர்வு எழுத விரும்புகிறவங்க மேலே இருக்கிற நம்பரை, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 8489670372 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஹிஸ்ட்ரி பகுதியிலிருந்து குறிப்பாக பண்டைய இந்தியா செம்புக்கால பெருங்கற்கால இரும்புக்கால வேதக்கால பண்பாடுகள் என்ற லெசனில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஜொராஸ்ட்ரிய மதத்தைச் சேர்ந்த நூல் எது? ஜென்ட் அவஸ்தா. கேள்வி 2, தாலியில் புதைக்கும் வழக்கம் எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? இடம், தாலியில் புதைக்கும் வழக்கம் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி 3, அசோகர் பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் பிராமி எழுத்து முறை எந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது? கொடுமணல் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொடுமணல் எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம். கேள்வி 4, கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள் மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள் மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா வடமலை குண்டா. கேள்வி 5, பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் பார்த்திங்கன்னா சிங்காரிப்பாளையம் குந்தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 6, ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை ஆண்ட்ரூ ஜாகர் மேற்கொண்ட ஆண்டு எப்பொழுது? ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வை ஆண்ட்ரூ ஜாகர் மேற்கொண்ட ஆண்டு 1876. கேள்வி 7, திருநெல்வேலியில் படிக கற்களை வெட்டியெடுப்பது தடை செய்யப்பட்டு யாருடைய மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கின? திருநெல்வேலியில் படிக கற்களை வெட்டியெடுப்பது தடை செய்யப்பட்டு யாருடைய மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் தொடங்கியதுனா அலெக்சாண்டர் ரீ. கேள்வி 8, பையம்பள்ளியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பொழுது? பையம்பள்ளி இதற்கு முன்பு வேலூர் மாவட்டத்திலிருந்து தற்போது பிரிக்கப்பட்ட பிறகு திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தது பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளியில் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1960. கேள்வி 9, மொகஞ்சதாரோ அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் ஆகியவை எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? மொகஞ்சதாரோ அகழ்வாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் வந்து கொடுமணலில் கண்டறிக்கப்பட்டுள்ளன. கேள்வி 10, அஸ்வா என்பதன் பொருள் அஸ்வானா குதிரை. கேள்வி 11, இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுபவர்களிடம் காணப்படும் மரபணு எது? இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுபவர்கள் காணப்படும் மரபணு M17 மரபணு. கேள்வி 12, 90 கோட்டைகள் அல்லது குடியிருப்புகளின் தலைவர் என குறிப்பிடப்படுபவர் யார்? 90 கோட்டைகள் அல்லது குடியிருப்புகளின் தலைவர் என குறிப்பிடப்படுபவர் சம்பரா. கேள்வி 13, கிருகா என்பதன் பொருள் கிருகானா குடும்பத்தை குறிக்கக்கூடியது. கேள்வி 14, வேளாண் நிலம் டேஸ் என்று அறியப்படுகிறது, வேளாண் நிலம் ஷேத்ரா என்று அறியப்படுகிறது. கேள்வி 15, பொறுத்துக சபானா பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தோர் அல்லது செல்வர்கள் பங்கேற்ற அமைப்பு. சமிதினா மக்கள் கூடும் இடம். விததானா இனக்குழுக்களின் அமைப்பு. சரியானுடைய ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 சரி. கேள்வி 16, நாடுகளின் உருவாக்கமும் மரபு வழி அரசாட்சியும் பின்வேத காலத்தில் வலுப்பெற்றன. பொது ஆண்டு முன் முதல் 1000 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட இப்போக்கை குல உரிமையிலிருந்து அரசுக்கு என்று கூறியவர் யார்? ரோமிலா தாப்பர். கேள்வி 17, சத்தியமேவ ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபனிஷத். கேள்வி 18, முகலாய இளவரசர் தாராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு எப்பொழுது? முகலாய இளவரசர் தாராசுகோ உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த ஆண்டு 1657. கேள்வி 19, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சம்ஹிதைகள். கேள்வி 20, ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கும். தற்போது ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி 21,
பொறுத்துக. சேனானினா படைத்தலைவர், விராஜபதினா நிலப்பரப்பை கட்டுப்படுத்திய அதிகாரி தான் விராஜபதி, கிராமனினா கிராமங்களின் தலைவர், புரந்தரானா இந்திரனை குறிக்கும். அப்போ சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே, பி ஃபார் பாம்பே. கேள்வி 22, சியாமா ஐஎஸ் அல்லது கிறிஷ் ஐஎஸ் என்று அழைக்கப்பட்டது எது? சியாமா ஐஎஸ் அல்லது கிறிஷ் ஐஎஸ்னா இரும்பை குறிக்கும். கேள்வி 23, தட்சிணா என்பது குறிப்பிட்ட சேவைக்காக வழங்கப்பட்ட கட்டணத்தை குறிப்பிடுறதா தட்சிணா, தட்சணும் ஞாபகம் வச்சுக்காங்க, தட்சணம் போடுறது. 24, ரிஷபா என்பதன் பொருள், ரிஷபானா காளையை குறிக்கும். கேள்வி 25, வேதகால கடவுள்களின் பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு எது? வேதகால கடவுள்களின் பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு அனதோலியா கல்வெட்டு. கேள்வி 26, ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் உள்ளன? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருள்கள் தற்போது பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளன. கேள்வி 27, உப்பாறு நதிக்கரை எந்த மாவட்டத்தில் உள்ளது? உப்பாறு நதிக்கரை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது. கேள்வி 28, இந்திய தொல்லியல் துறையின் 1902 முதல் 1903 ஆண்டறிக்கையை வெளியிட்டவர் யார்? இந்திய தொல்லியல் துறையின் 1902-1903 ஆண்டறிக்கையை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரீ. ஏஎஸ்ஐ வந்து எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. 29வது கேள்வி, சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணல் என்ற ஊரை பற்றி குறிப்பிடும் நூல் எது? சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊரை பற்றி குறிப்பிடும் நூல் 10/10. கேள்வி 30, கர்மரா என்பதன் பொருள் என்ன? கர்மரா என்பதன் பொருள் உலோக வேலை செய்வோரை குறிக்கும். 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் யூனிட் 2 இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 30 மாதிரி நாடுகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வரக்கூடிய அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் சரி, அடுத்து குரூப் 4 மற்றும் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு ஹிஸ்ட்ரி பகுதியிலேருந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து ஸ்கிப் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை டெஸ்ட் போட் பார்க்க விருப்புறவங்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.